எல்லாருமே அவங்க அம்மா ஸ்பெஷல் தான். பட் எங்க அம்மா வந்து இன்னும் இன்னும் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா வந்து அவங்களுடைய டிராவல்ல வந்து எங்களை மாதிரியே நிறைய குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அது சொல்லி காட்டுறதுக்காக வந்து என்னைக்கும் வந்து நாங்க முயற்சி செஞ்சதும் கிடையாது. பட் ஒரு பிறந்த நாள்ல நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம்னு இன்னொருத்தவங்க சொல்றதுதான். ஸோ எங்க அம்மாவோட வாழ்க்கையை வந்து நாங்க எவ்வளவு சொன்னாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப பெருமை அவங்களோட புள்ள அப்படின்னு நாங்க சொல்லிக்கிறதுல. அண்ட் ஒரு ஆளா தனியா இருந்து மூணு பிள்ளைங்களை இன்ஜினியர் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எங்க அம்மா ஆக்கி காமிச்சிருக்காங்க. ஸோ அதிலே இந்த சமுதாயத்துல ஒரு அம்மாவா ஜெயிச்சிருக்கிறதுக்கான ஒரு பெரிய அர்த்தம். ஸோ எங்களுடைய கடமை லைஃப் லாங் வந்து நாங்க இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா வந்து சந்தோஷமா வச்சிருந்தான் கண்டிப்பா வச்சுப்போம் அப்படிங்கறத அவங்க பிறந்த நாளுக்கு நாங்க சொல்லிடுறோம். அதே மாதிரி என் பிள்ளைங்க மூணு பேரும் எனக்கு வந்து பொக்கிஷன் சர்ப்ரைஸ் வந்து எப்படி இருந்துச்சு லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இல்ல? இல்ல, एक्चुअली நேத்து ஒரு கனவு மாதிரி ராத்திரி ஒரு ஷூட் பண்ணோம், வீடியோ பார்த்தா பாத்தீங்களா? அதுல இருந்து எந்த வருஷமும் நான் வந்து இந்த கேக் வெட்டுற கலாச்சாரத்தை வந்து பின்பற்றது கிடையாது. பிள்ளைங்க வந்த பிள்ளைங்க எல்லாம் கொண்டாடுவாங்க, பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொண்டாடுவோம். அதுல கேக்கும் நைட்டு சொல்லும் போது கூட இது நம்ம எப்பவுமே கொண்டாடுனது இல்லையே, இந்த கேக்கு கூட வெட்டலையான்னு கேட்டோமே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். இதை என் பிள்ளைங்க நடவாக்கி இன்னைக்கு காமிச்சிட்டாங்க. இதுவும் எனக்கு பெரிய பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. வந்து நாம சந்தோஷமா இருக்கிறத தாண்டி நம்ம அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தினா அதை தாண்டி வேற பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே அன்னைக்கும் அம்மாவை வந்து அவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து ஆக்கியிருக்கோம். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. சர்ப்ரைஸ் மச்சி டீமுக்கு அருண், அரவிந்த் அந்த அம்மாவோட எப்படி சொல்றது மனம் வாழ்ந்த நன்றி.